நெல்லை மழை வெள்ளத்தின் போது ஒரு காட்சி பெரிதும் வைரலானது. வெள்ளத்தில் கான்கிரீட் வீடு ஒன்று அப்படியே இடிந்து நொறுங்கிய அந்த காட்சிகள் காண்போரை பதற வைத்தன. இடிந்து விழுந்தது அந்த வீடு மட்டுமல்ல, அவர்களின் இதயமும் கூட. இப்போது அந்த குடும்பத்தாரின் நிலை என்ன பார்க்கலாம். இதோ வெள்ளத்தில் சரிந்து விழும் இந்த கட்டடம்தான் சங்கரலிங்கம் வள்ளி தம்பதியின் கனவு இல்லம். கடந்த 50 ஆண்டுகளாக நெல்லையில் வசிக்கும் இந்த தம்பதி பைண்டிங் தொழிலை செய்து வந்தனர். ஒரு மகளை திருமணம் செய்து தந்த நிலையில் இரண்டாவது மகள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி இரவில் இவர்களின் வீட்டுக்குள் தண்ணீர் புகத் தொடங்கியது. இதனால் மொட்டை மாடியில் இவர்கள் தங்கியிருந்த நிலையில் அதிகாலையில் வீட்டு சுவரில் விரிசல் விட்டுள்ளது. இதையடுத்து இவர்கள் பக்கத்து வீட்டுக்கு சென்றுள்ளனர். அந்த நேரத்தில்தான் இவர்களின் வீடு இடிந்து விழுந்தது. கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வீடை கட்டி நாங்கள் ரொம்ப பைண்டிங் வேலை நல்ல வேலை நடந்துச்சு. நாங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் நைட்டு 3 மணி வரை அந்த வாரத்தில் 4 நாள் 3 நாள் நைட்டு வேலை 3 மணி வரை தான் உட்காந்து நாங்கள் வேலை பார்ப்போம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதாக வந்தோம். நாங்கள் எம்ப பொண்ணுக்கு வந்து நல்லா வரும்போது அப்புறம் என் மகளை ரெண்டு கட்டி கொடுத்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு நாங்க நினைக்கல. நாங்க கண்ணால பார்த்தோம் எங்க வீடு விழுது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு பேச கூட முடியல சார். நாங்க அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டு வீட கேட்டு இப்ப ஒண்ணு இல்லாம தெருக்குள்ள நிக்க நடுத்தெருக்குள்ள நின்றுட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பார்த்து ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். வீட்டை இழந்த நிலையில் முகாமில் தங்கியிருந்த இத்தம்பதி இப்போது வீட்டின் இடிபாடுகளிடையே மனம் நொறுங்கி அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு 5 நாளும் இந்த முகாமில் இருந்தோம். எங்க காடு வார்டு கவுன்சிலர் நல்லா பார்த்தாங்க. எல்லாத்தையும் காப்பாத்தி தண்ணியில இருந்து முட்ட அளவுக்கு தண்ணி எங்க வீட்டுக்கார போல சேட்டு பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு மேல உட்கார வச்சு தண்ணியில போயிட்டு இருக்கோம். மீண்டும் எங்களை காப்பாத்தி அவரு எங்களை கூட்டு வந்தாரு. ஆனா முகாம்ல தான் நேத்து வரைக்கும் அங்கதான் படுத்திருந்தோம். இன்னைக்கு இதை அப்படியே இந்த தெருக்குள்ளேயாவது அந்த இடிஞ்ச வீட்டுக்கிட்டேயாவது அங்கனேயாவது நிக்கும். கடுமையாக உழைத்து கட்டிய கனவு வீட்டை இழந்து இடிந்து போயிருக்கிறார்கள் இந்த தம்பதி. உழவுக்குள்ளயும் வந்துருச்சு. வெளியே போக முடியாத அளவுக்கு நாங்க மாடியிலேயே உட்கார்ந்தே இருந்தோம். நல்லா விடியக்கூடிய டயத்துல அந்த அன்னைக்கு டக்குன்னு எதிர் வீட்டுக்கு மாறி போனோம். போனதுக்கு போறவோ அந்த அன்னைக்கு மாடியில இருந்து வீடியோ எடுத்ததை எங்க கண்ணால பார்த்தோம். இடிந்து நொறுங்கி கிடக்கும் வீட்டை பார்த்தபடி இத்தம்பதி அமர்ந்திருக்கும் கோலம் காண்போரையும் கண்கலங்க வைக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் சுந்தர மகேஷ்.